வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் இதில் பயிற்சி ஆறில் ஒன்றில் ஒன்பதாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் டீட்டா ப்ளஸ் பை ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி என மெய்ப்பிக்க இப்படத்தில் மேலும் இரு செங்கோண முக்கோணங்கள் உள்ளன என்பதை மெய்ப்பித்து சைன் ஆல்ஃபா காஸ்பீட்டா மற்றும் டேன் பை ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த படத்தில் நம்ம என்ன செய்யணும் முதல்ல இந்த டீட்டாவையும் பையையும் கூட்டினா தொண்ணூறு டிகிரி வருதுன்னு நிரூபி அதாவது இந்த இடத்துல முக்கோணம் இருக்குதுன்னு நம்ம நிரூபிக்கணும் அதுக்கடுத்தது மேலும் இரண்டு செங்கோண முக்கோணங்களுக்கு இருக்குதுன்னு நிரூபிச்சுட்டு சைன் ஆல்ஃபா காஸ்பீட்டா டேன் பை இதனுடைய மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் முதல்ல இது ரெண்டையும் கூட்டினா தொண்ணூறு டிகிரி வருதுன்னு நம்ம நிரூபிக்க போகிறோம் அப்போ இந்த இடத்துல செங்கோணம் அப்போ என்ன செய்யணும் பிதாவரசு திட்டத்தை நிறைவு செய்யணும் பாருங்கள் முக்கோணம் ஏபிசி இந்த முழு முக்கோணத்தை எடுத்துக்கிட்டோம் இதில் இருக்கக்கூடிய மூன்று பக்கங்களையும் வர்க்கப்படுத்த போகிறோம் வர்க்கப்படுத்திட்டு ஏதாவது ரெண்டை கூட்டினா மூணாவதுக்கு சமமாக வந்துச்சுன்னா பிதாகரஸ் தேட்டத்தை நிறைவு செய்கிறது சரியா பாருங்கள் மூணு பக்கம் முதல்ல ஏபி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் ஏபியோட மதிப்பு பாருங்கள் இது முழு நீளமும் ஏபி தான் இது முழு நீளம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது இங்கேருந்து இது ஒரு ஒன்பது இது ஒரு ஆறு அப்போது ஒன்பது ப்ளஸ் பதினாறு ஆறு இல்லை பதினாறு சரியா அடுக்கு ரெண்டு ஈக்குவல் டு ஒன்பதையும் பதினாறையும் கூட்டினா இருபத்தி ஐந்து அடுக்கு ரெண்டு ஈக்குவல் டு இருபத்தஞ்சாக ரெண்டு தடவை எழுதி எழுதிப்பெருக்குமா இருபத்தஞ்சு பெருக்கல் இருபத்தஞ்சி அறநூற்றி இருபத்தி ஐந்து சரியா இப்போ அடுத்த பக்கம் என்ன பிசின்ற பக்கத்தை எடுத்துக்கலாமா அதை என்ன செய்யணும் வர்க்கப்படுத்த போகிறோம் பிசி பிசியோட மதிப்பு எவ்வளவு இருபது அடுக்கு என்ன வரணும் ரெண்டு வரணும் அப்போ இருபதாக ரெண்டு தடவை இருபது பெருக்கள் இருபது என்ன வரும் நானூறு அதுக்கு அடுத்தது ஏசி ஏசி அல்லது சிஏ அதை கண்டுபிடிச்சிடலாமா பாருங்கள் ஏசியோட மதிப்பு என்ன பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணணும் வர்க்கப்படுத்தணும் அப்போ பாருங்க பதினஞ்சு பெருக்கள் பதினஞ்சு இரநூத்தி இருபத்தி ஐந்து இப்போ பாருங்க மூணு மதிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கோம் இதில் ஏதாவது ரெண்ட கூட்டுங்க மூணாவதுக்கு சமமாக பாருங்கள் நானூறையும் இரநூத்தி இருபத்தஞ்சி இருநூத்தி இருபத்தஞ்சு வருதா ஃபோர் அதான் எழுத போகிறோம் என்ன எழுத போகிறோம் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு நானூறு ப்ளஸ் இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டையும் கூட்டினா என்ன வருது அறநூற்றி இருபத்தஞ்சி அறநூற்றி இருபத்தஞ்சி எந்த பக்கம் ஏபி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் பாருங்கள் என்ன வந்து இப்போ சேர்ந்துச்சா பாருங்கள் இதுக்கு எதிரே உள்ள பக்கம் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பையன் எடுத்து எழுதிடுவோமா பிசி ஸ்கொயர் plus ac a, yeah! square பாருங்க ab square equal to bc square plus ac square எதை நிறைவு செய்கிறது பிதாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்கிறது பிதாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்கிறது தேற்றத்தை நிறைவு செய்கிறது அப்போ பாருங்க எது நீலமானது அறநூற்றி இருபத்தஞ்சு இதுதான் நீளமானது அப்போ இதற்கு எதிரே உள்ள பக்கம் என்னமாக இருக்கும் செங்கோணமாக இருக்கும் ஃபோர் பிதாவ சேர நிறைவு செய்கிறதுனால எங்கள் செங்கோணம் இருக்கும் இந்த இடத்துல செங்கோணம் அதாவது இந்த நீளமான பக்கம் கர்ணம் இருக்குல்லையா இதுக்கு எதிரே தான் செங்கோணமாக இருக்கும் ஃபோர் டீட்டாவையும் பையவும் கூட்டி வர இடம் இந்த இடத்துல எவ்வளோ இதாகும் தொண்ணூறு டிகிரி கோணம் உண்டாகும் சரி முதல் இதை முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து பாருங்கள் இன்னும் ரெண்டு செங்கோணம் முக்கோணம் இருக்குது நம்ம நிறுவனம் இதை எடுத்துக்கலாமா பாருங்கள் இதில் பாருங்க முக்கோணம் எந்த முக்கோணம் ஏ சிடிஇல் ஏ சி டி இல் இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அதே மாதிரி தான் எடுத்துக்கலாமா ஒவ்வொரு பக்கமாக வறுக்கப்படுத்தலாமா சிடியோட மதிப்பு பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க நாங்கள் எழுதாமல் வச்சிருக்கோம் இப்போ எழுதிருவோம் புக்கிலே கொடுத்துருக்காங்க சரியா இப்போ பாருங்க ஏடியோட மதிப்பு பாருங்க ஏடி அதை ஸ்கொயர் பண்ணணும் ஏடியோட மதிப்பு என்ன ஒன்பது ஒன்பது ஸ்கொயர் பண்ணால் எண்பத்தொன்று அதுக்கு அடுத்து பாருங்க சிடி அதை ஸ்கொயர் பண்ணணும் சிடியோட மதிப்பு என்ன பன்னெண்டு பன்னெண்டை ஸ்கொயர் பண்ணணும் இப்போ பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணிணா பன்னெண்டு பேருக்கள் பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு அதுக்கடுத்து பாருங்கள் ஏசி ஏசியை நம்ம ஸ்கொயர் பண்ணணும் இந்த முக்கோணம் ஏசிடியில் மூணு பக்கத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும் ஏசியோட மதிப்பு என்ன பதினஞ்சு பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணால் பதினஞ்சு பேருக்கள் பதினஞ்சு இரநூத்தி இருபத்தி அஞ்சு இப்போ பாருங்கள் எதை எது கூட்டணும் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு எண்பத்தொன்னையும் கூட்டினா என்ன வரும் இரநூத்தி இருபத்தி அஞ்சு வரும் தேர் ஃபோர் எதை எது கூட்ட போகிறோம் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏடி ஸ்கொயரோட மதிப்பு எண்பத்தொன்று ப்ளஸ் சிடி ஸ்கொயரோட மதிப்பு 144 நாற்பத்தி நாலு ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு இரநூத்தி இருபத்தி ஐந்து இரநூத்தி வந்து எந்த பக்கம் ஏசி ஸ்கொயர் பாருங்கள் பிதாகர்தேற்றத்தை நிறைவு செய்தால் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏசி ஸ்கொயர் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர் நிறைவு செய்கிறது பிதாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்கிறது தேற்றத்தை நிறைவு செய்கிறது நிறைவு செய்கிறதுனால தேர்ஃபோர் எது ஏசிடி என்பது முக்கோணம் ஏசிடி ஒரு செங்கோண முக்கோணம் ஆகும் செங்கோண முக்கோணம் ஆகும் சரியா அடுத்தது இன்னொன்னே நம்ம நிரூபிக்கணுமா எதை இதை செங்கோணம் முக்கோணம் நிரூபி எந்த முக்கோணம் முக்கோணம் பிசிடி எடுத்துக்கலாமா முக்கோணம் பிசிடியில் இதில் பாருங்க மூணு பக்கத்தையும் நம்ம வர்க்கப்படுத்தி வர்க்கப்படுத்த போகிறோம் பாருங்க எந்த பக்கம் எடுத்துக்கலாமா அதில் பிசி எடுத்துக்கலாமா பிசி ஈக்குவல் டு இருபது பிசி இக்குவல் டு இரு நம்ம என்ன செய்யணும் ஸ்கொயர் பண்ணணும் அப்போ இங்கேயும் ஸ்கொயர் இங்கேயும் ஸ்கொயர் இருபது ஸ்கொயர் பண்ணால் இருபது பெருக்கல் இருபது நானூறு அடுத்தது எந்த பக்கம் சிடின்ற பக்கத்தை எடுத்துக்கலாமா சிடியை ஸ்கொயர் பண்ண போகிறோம் சிடியோட மதிப்பு பன்னெண்டு பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணலாமா பன்னெண்டு ஸ்கொயர் பன்னெண்டு பெருக்கல் பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு அதுக்கடுத்து எந்த பக்கம் பிடின்ற சைடை நம்ம ஸ்கொயர் பண்ணணும் பிடி ஸ்கொயர் பாருங்கள் பிடி பிடியோட மதிப்பு எவ்வளவு பதினாறு அப்போ பதினாறை ஸ்கொயர் பண்ணோம் பதினாறு பெருக்கள் பதினாறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இப்போ பாருங்கள் எதை கூட்ட போகிறோம் தேர் ஃபோர் இரநூத்தி ஐம்பத்தாறு நூற்றி நாற்பத்தாலே கூப்பிட்டா நானூறு வரும் அப்போ பாருங்கள் எது எது சிடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிடி ஸ்கொயரோட மதிப்பு நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் பிடி ஸ்கொயரோட மதிப்பு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரெண்டையும் கூட்டினா நானூறு நானூறு வந்து எந்த பக்கம் பிசி ஸ்கொயர்ன்ற பக்கம் அப்போ பாருங்க பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுதான் நீளமான பக்கம் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டூ பிடி ஸ்கொயர் பிளஸ் சிடி ஸ்கொயர் எதை நிறைவு செய்கிறது பிதாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்கிறது பிதாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்கிறது தேற்றத்தை நிறைவு செய்கிறது அதனால் இது வந்து என்ன முக்கோணம் செங்கோண முக்கோணம் ஆகும் தேர்ஃபோர் முக்கோணம் பிசிடி என்ன முக்கோணம் செங்கோண முக்கோணம் ஆகும் முக்கோணம் ஆகும் சரியா அதுக்கடுத்தது நம்ம ஒரு மூன்று மதிப்புகள் கண்டுபிடிக்கணும் அது என்னென்ன இங்கே எழுதுகிறேன் பாருங்கள் முதல்ல சைன் ஆல்ஃபாவை நம்ம கண்டுபிடிக்கணும் ஆல்ஃபா பாருங்கள் இங்கே இருக்கா செங்கோணம் இருக்குது இதுவும் செங்கோணம் முக்கோணம் தான் அப்போ செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம் இந்த குறுங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம் நம்ம எதிர்கொணும் சைன் ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ பாருங்கள் சைன் ஆல்ஃபா சைன்னா எந்த பக்கம் பை எந்த பக்கம் எதிர்பக்கம் பை கர்ணம் ஈக்குவல் டு பாருங்கள் எதிர்ப்பக்கம் இது இந்த முக்கோணத்தில் எதிர்பக்கம் பனிரெண்டு கர்ணம் பதினஞ்சு அப்போது பனிரெண்டு பை பதினஞ்சு கேன்சல் பண்ணலாமா மூணாவது வேலைப்பாடு நான் மூணா பன்னெண்டு ஐ மூணாக பதினஞ்சு அப்போ நாலு பை ஐந்து இதாகுந்தது சைன் ஆல்ஃபாவோட மதிப்பு அதுக்கடுத்தது காஸ் பீட்டாவோட மதிப்பு கேட்டிருக்காங்க பாருங்க காஸ் பீட்டா பீட்டா எங்கே இருக்கு இங்கே இருக்கா அப்போ இந்த குறுங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம் இந்த செங்கோணம் செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம் இது வந்து அடுத்துள்ள பக்கம் அப்போது காஸ் அப்படின்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் காசுனா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் பாருங்க அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அடுத்துள்ள பக்கம் எவ்வளோ பாருங்க எந்த முக்கோணம் இந்த முக்கோணம் சரியா அடுத்துள்ள பக்கம் இதுதான் பதினாறு கர்ணம் இருபது அப்போ இந்த இடத்துல பதினாறு பை இருபது கேன்சல் பண்ணுங்கள் நாலாவே பாடு நாங்க நாங்கள் பதினாறு நாங்க இருபது அப்போ நாலு பை ஐந்து இந்த ஒன்றே ஒன்று கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் டேன் பை கண்டுபிடிச்சிடலாமா டேன் பை ஈக்வல் டு பை எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது பையே அப்போ இதுக்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம்தான் எதிர்பக்கம் இது எதிர்ப்பக்கம் இது கிடையாது இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க சரியா இது கிடையாது இப்போ நம்ம இது இதுதான் இதுக்கு எதிரே உள்ள பக்கம் இதான் எதிர்ப்பக்கம் செங்கோனுக்கு எதிரே உள்ள பக்கம் காரணம் இது வந்து என்ன மாறிடும் அடுத்துள்ள பக்கமாக மாறிவிடும் அப்போ டேன் அப்படின்னா எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் எது பாருங்கள் வட்டம்படம் இருக்குது இல்லையா அதான் எதிர்ப்பக்கம் எதிர்பக்கத்தோட மதிப்பு பதினாறு அடுத்துள்ள பக்கத்தோட மதிப்பு பன்னெண்டு அப்போ இந்த இடத்துல பதினாறு பை பனிரெண்டு கேன்சல் பண்ணுங்கள் நாலாவது வாய்ப்பாடு நாங்கள் நாங்கள் பதினாறு முன்னாங்க பன்னெண்டு அப்போ நாலு பை மூணு இதான் என்னது நமக்கு தேவையான மதிப்புகள் இதோட இந்த கணக்கும் முடிந்தது நன்றி